ரெண்டு வருஷம் வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு. ரெண்டு வருஷம் Toyota சர்வீஸ் வாரண்டி. அந்த 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி என்னங்கறதுனா காமனா எல்லா பேட்டரிலயும் இது வருங்க. மாடல் நம்பர் தான் மெயினுங்க. இந்த பேட்டரி என்ன பண்றோமோ அதுதான் அந்த பைக். இந்த மாடல் நம்பர் வச்சே எந்த பைக்கு போடலாம்னு அப்படி சொல்லிடுவோம். ரெண்டாவது இது ஃபேஸ்ல தான் அந்த பேட்டரி உட்காரும். வேற இந்த பேட்டரி முண்டி அங்க வச்சினா உட்காராதீங்க. செல்ஃப் எடுக்காது வண்டி அடிச்சோம். இந்த மாடல் பேட்டரி 125 ல இருந்து 200 குள்ள இது 200 க்கு மேல போச்சுனா இந்த மாடல் பேட்டரி வரும். பேட்டரி சைஸ் மாறும். ரெண்டாவது இது பாருங்க. இது ஃபேஸ் அங்க வந்து இது மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகே. இதுதான் அந்த புல்லட்டுக்கு நல்ல 300 cc 400 cc 350 க்கு உள்ளது போறது. நான் 350 400 வரைக்கும் வருது. இதுலயே புல்லட்லயே நிறைய மாடல் இருக்கு. இப்போ அட்வான்ஸ் இதானா சொல்லுங்க. ஒரு பொருள் நீங்க கொண்டு வந்து என்ன கொடுத்தா அடுத்த ஸ்பாட்லயே பூசி கொடுத்துருங்க. இல்ல எங்க பொருள் வாங்குனாலும் அந்த கம்பெனி இருந்தா அந்த கம்பெனிட்ட போய் க்ளைம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஈஸியலா நம்மட்ட கிடையாது. நீங்க இங்க வாங்குனா இவர்ட்டே வந்து முடிச்சுக்கலாம். இவரே எதுவா இருந்தாலும் நான் பண்ணிக்கலாம். நம்ம ஆபீஸ்க்கு நீங்க கொண்டு வாங்க இல்லனா இருக்கிற இடத்துல கால் பண்ணுங்க. நான் வந்து நீங்களே வந்து பண்ணி தரேன். ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு இதுதான் வந்து அட்வான்சிங். இது கீழ தான் எல்லாமே. ஓ இதுதான் இதான் வந்து தலை. இதான் தலை. எல்லாத்துமே இங்க நல்லா நின்னு வேலை செய்யுங்க. இதுதான் கரெக்டா இருக்கு. இன்வெர்டர் பேட்டரிக்கு லைஃபுக்கு 10 வருஷம் 9 வருஷம் குறையாதுங்க. மத்ததெல்லாம் 48 48 இதுல 55 மந்த் வாரண்டி. அடுத்து இங்க பாருங்க. இதெல்லாம் கீழ உள்ளது பாருங்க. 36 மந்த் இருக்கு. ஓ வைக்கிலுக்கு போறோம். இவர் என்ன சொல்ல வராருன்னா ஸ்ட்ரைட்டா இங்க வீடியோ போட்டா இங்க வர சொல்லல. நாலு இடத்துல போய் விசாரிங்க. கொட்டேஷன் வாங்குங்க. அதோட பிரைஸ் லிஸ்ட் பாருங்க. கொண்டு வாங்க. எல்லாம் அதே மாடல்ல நான் என்ன பண்ணி தரணும் நான் பண்ணி தரேன். கார்ல இருந்து அடுத்து பொலிரோ பிக்கப் மினி டோர் 408 அந்த மாதிரி அதுக்கு உள்ளதுக்கு தான் இது வருங்க. அதுக்கெல்லாம் இந்த பேட்டரி மாடல் எல்லாமே இருக்கு. நான் A to Z ஆன்லைன் யூபிஎஸ்ல இருந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் எல்லாமே இருக்கு. நான் சோலார் எல்லாமே நீ A to Z எது சொன்னாலும் அதெல்லாம் காட்டினா ஓட்னா 2 மணி நேரம் 2 நாள் எடுக்கலாம். நீங்க 2 நாள் எடுக்கலாம் வரலாம். நீங்க இங்க வந்து நான் எப்ப கூப்டாலும் 24 hours நாங்க வந்து பாத்து கொடுப்போம். இன்வெர்டர் பொறுத்தவரை ஸ்பாட்லயே உங்களுக்கு வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கையில எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். ஓகேனா மெயின்ஸ் ஆன கரண்ட் இருக்கு. யூபிஎஸ் ஆன பேட்டரி லோ ஓவர்லோட் சர்க்யூட் ட்ரிப் ஏதோ இன் கேஸ் நீங்க சர்க்யூட் ஓவர் கரண்ட் கொடுத்தீனா அது எல்லாமே வாங்குங்கறது. சின்ன பேட்டரியில இருந்து பெரிய பேட்டரி யூபிஎஸ் எது எடுத்தாலும் நம்ம சேனலுக்கு நம்மட்ட இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. நீங்க மென்ஷன் மட்டும் பண்ண போது இது மாதிரி பாத்தீங்க. இது வரைக்கும் பார்த்த இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே வந்து வாங்கிட்டு எல்லாம் பண்ணுவோம். வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க. ஒரு இடத்துல வைக்க முடியல. ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. திடீர்னு வந்து கையை வச்சா சாக்கு அடிச்சுன்னா கரண்ட் ஐயோ உயிர் போயிடும் அப்படின்னு பயப்படாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மூவபிள் தாங்க. ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு கோரல் 360. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸாக நான் பண்ண வீடியோஸ் கீழே நிறைய வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துருந்துச்சு யூபிஎஸ் பேட்டரிஸ் அது ரிலேட்டடாக வீடியோ போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு டூ வீலர் பேட்டரியிலேருந்து கார் பேட்டரி யூபிஎஸ் இன்வெர்டரு டொமஸ்டிக்கு கமர்ஷியலு ஹோம் பர்பஸ்ன்னு எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க என்னென்ன குவான்டிட்டியில் கொடுத்துறாங்க என்னென்ன வாரண்ட்டி கேரண்டி அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பாளையத்தில் இருக்குது. விநாயகா பவர் சிஸ்டம்ஸ் சேல்ஸும் பண்ணுறாங்க சர்வீஸும் பண்ணுறாங்க. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேட்டரி பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டூ வீலர் பேட்டரிஸு ஃபோர் வீலர் பேட்டரிஸு இன்வெர்டர்ஸு யூபிஎஸ்ஸு அதை பற்றி டீட்டெயிலாக கேட்போம். நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் செல்வகுமார். உங்களோட பிராண்டை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக வந்து யூபிஎஸ் பேட்டரி ஆன்லைன் யூபிஎஸ் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் டொமஸ்டிக் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸைடுன்னு எடுத்துட்டோம்னாக்க டூ வீலர் பேட்டரி ஃபோர் வீலர் பேட்டரிங்க. டூ வீலருக்கும் வச்சுருக்கீங்க. ஃபோர் வீலருக்கு இருக்குது. கமர்ஷியலுக்கும் இருக்குது. கமர்ஷியலுக்கு டொமஸ்டிக் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி போனாலும் போட்டுக்கலாம். எக்ஸைடர் இருக்கு மைக்ரோடெக் நம்மட்ட எல்லா பிராண்ட்லயும் வச்சிருக்கீங்க. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆப் வந்து எவ்வளவு கேவி உங்களுக்கு போணும் பண்ணிக்கலாம். ஓகே நான் ஒவ்வொண்ணா பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க என்னென்ன பேட்டரி. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் பை இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்பு ஸ்கூட்டி இதெல்லாம் வருது. இப்போ வரக்கூடிய பைக் எல்லாத்துக்கும் டிவிஎஸ் எக்ஸ்எல் எல்லாத்துக்கும் வருங்க. இது வரும். இந்த பேட்டரி வந்து அதுக்கு வர்றது. இதுல வந்து இதுதான் டூ வீலரோட பேட்டரினா இது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பேட்டரியோட வாரண்டி கார்டு இதுலயே இருக்கு. நம்ம பாக்ஸ்ல இருக்கும். இதுலயே வந்து போல்ட் நட்டு எல்லாமே வந்துடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாடல் நம்பர் தான் மெயின். என்ன பைக் எப்படி போறாங்கிறது நீங்க பைக்கை பார்த்துட்டு என்ன பைக் யூஸ் பண்றீங்களா அந்த பைக் நீங்க சொன்னீங்க அதோட மாடல் நம்பர் இல்ல இன் கேஸ் அந்த பைக்ல இந்த மாதிரி பேட்டரி இருக்கும் அதுல இது மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எனக்கு சொன்னீங்கன்னா நான் கரெக்டா பேட்டரியோட பிரைஸ் சொல்லிடுவேன் மொபைல்ல. உங்களுக்கு அந்த பழைய பேட்டரி என்ன கண்டிஷன் எப்படி ஆயிடுச்சு நீங்க செல்ஃப் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன் உடனே. நீங்க வந்து வண்டி மாடல் சொல்லிட்டு பேட்டரியோட கழட்டி இன் கேஸ் பார்க்க முடிஞ்சா சொன்னா போதும். இல்லைன்னா எங்கள்கிட்ட லிஸ்ட் அவுட் இருக்கு அந்த வண்டிக்கு என்னென்ன பேட்டரி வேணும் அப்படிங்க லிஸ்ட். நாங்க இந்த வண்டி வந்து எத்தனை சிசிக்கு வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னாக்க 125 வரைக்கும் 125 தான் ஸ்கூட்டி. ஸ்கூட்டி பேசிக் மட்டும் தான் இது. ஸ்கூட்டி எக்ஸ்எல் அதுக்கெல்லாம் இதுக்குள்ள தான் இந்த மாடலுக்கு உள்ளது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 48 மந்த் உங்களுக்கு வந்து வாரண்டி மென்ஷன் பண்ணிருக்கோம். நல்லா வந்து பாத்துங்க. இந்த 48 மந்த் மென்ஷன்ங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா 24+24 தாங்க. அதாவது 24 மாசத்துல என்ன பேட்டரியில கம்ப்ளைண்ட் எதுனாலும் நாங்க கொடுக்கக்கூடிய வாரண்டி கார்டு பிளஸ் பில்லு கொடுப்போம். இல்ல வாரண்டி கார்டு மஸ்ட். நம்ம கஸ்டமர் வந்து பில் இல்ல அது இல்ல நாங்க விட மாட்டோம். 2 இயர்ஸ்க்குள்ள ஏதோ பிரச்சனை ஏதோ ஆயிடுச்சு ஆச்சு நீங்க சொன்னீங்கனாக்க அதுக்கு என்ன பண்ணணுமோ எங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்தீனா உங்களுக்கு within 3 daysல இருந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம் பேட்டரி 3 daysக்குள்ள 2 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி 2 வருஷம் புரோடா சர்வீஸ் வாரண்டி அந்த 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி என்னங்கறதுனா காமனா எல்லா பேட்டரிலயும் இது வருங்க பேட்டரியோட அது காஸ்ட் வைஸ்ல அந்த வாரண்டி பீரியடும் மாறுங்க உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா கொடுத்தீங்கனாக்க அதுக்கு ஒரு ரேட் இருக்கு அதுக்கு ரேட் இதுல வந்து 60 மாசம் இருக்கு 70 மாசம் இருக்கு அதெல்லாம் வாரண்டி பீரியட்ஸ் அதிகமா இருக்கு விலை அதிகமா ரேட் அதிகமா இருக்கு இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ள பிரச்சனை மாத்திட்டு முடிஞ்சு போச்சு அப்ப 2 இயர்ஸ் மறுபடியும் 2 இயர்ஸ் என்ன பண்ணலாம் நீங்க கேட்கலாம் இந்த 48 மந்த் போட்றீங்க அந்த 48 மந்த் என்ன ரீசன்னா சர்வீஸ் வாரண்டி அப்படிமாங்க இதுல ஏதோ பிரச்சனை அந்த 2 இயர்ஸ் கரெக்ட்டா 24 மந்த் முடிஞ்சு 24 மந்த்ஸ் ஒரு 30 மந்த்ஸ்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படினா இந்த பேட்டரி வந்து ஒரு 150 100 ரூபாய்க்கு பைபேக் எடுத்துக்குவோம் பைபேக் எடுத்துக்கிட்டு நாங்க எடுத்துக்கிட்டு புது பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அதுல மைனஸ் பண்ணி நாங்களே மாட்டி விட்டுறோம் ஃபிட்டிங் சார்ஜ் அதுக்கெல்லாம் எதுவும் யூசேஜ் எவ்வளவு டெப்ரிசியேஷன் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு என்ன மார்க்கெட் பிரைஸோ அதுல இருந்து இவ்வளவு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த பேட்டரி எடுத்து பழைய போயிடுச்சு நமக்குனா புது பேட்டரி மாத்தி கொடுத்துறோம் இல்ல கம்பல்சரி 4 இயர்ஸ் ஆயிடுச்சுனா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன மார்க்கெட் பேட்டரி ரேட் டிஸ்கவுண்ட் ரேட் போகுதோ அந்த ரேட் எடுத்துக்கிட்டு புது பேட்டரி மாட்டி கொடுத்துறோம் ஓகே சோ இந்த மாடல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா 2.5 LCங்கிறது ஸ்ப்ளெண்டருக்கு வரதுங்க ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கிக்கர் ஸ்டார்ட் இருக்கு தனியா எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் இருக்கு ஓகே ஓகே இதுல தனித்தனியா இதுக்கு ரெண்டுக்குமே ஒரே மேட்ச் ஆகும் எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட்க்கு வந்து வேற மாடல் இந்த மாடல் பேட்டரி வருங்க ஓகே ஓகே அதுலயே மாறும் இப்போ ரேஞ்ச் இப்போ அட்வான்ஸ் வந்திருக்கு பழைய மாடலுக்குலாம் இதுதான் வருங்க 2.5ங்கிறது தான் ஒரு சாக்கியா 2000க்கு முன்னாடி இருக்கிற அந்த மாதிரி வண்டிக்கு அந்த மாதிரி 2005 2000 அதுக்கு வருது பாத்தீங்க இப்பவும் இது இப்போ வர வெஹிக்கிள்ங்க இருக்கு என்னன்னா கிக்கர் ஸ்டார்ட் வரும்போது அதிகமா யூஸ் பண்ண முடியாது அதுக்கான டெக்னாலஜி அந்த வண்டியில இருக்க டயனமோ அத பொறுத்து தான் இதெல்லாம் மாறும் இதுலயே அதே சேம் தான் எல்லாத்துலயுமே 48 மந்த் நம்ம கொடுக்கறது 48 மந்த் தான் கொடுக்கறது மந்த் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தான். அதே முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பேட்டரியும் 2 வீலர் பொறுத்தல மேக்ஸிமம் இதா இருக்கு. அதுல ஒரு சில மாடல் மட்டும் மாறும். அது நான் சொல்றேன். அது எந்த ஸ்கோர் வருதுங்களா 125. ஆமாமா. டிஸ்கவருக்கு வரும், ஸ்கூட்டிக்கு இதுவும் வருங்க. ஓ 125 சிசிக்கு இதுவும் வருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்கூட்டிக்கு இந்த மாடல்ல வருங்க. ஸ்கூட்டிக்கு ரெண்டு மூணு மாடல் பேட்டரி இருக்குங்க. ஓகே. ஒரே மாடல் பேட்டரி வராதுங்க. ரெண்டு மூணு மாடல் பேட்டரி இருக்கு. இதுவும் அதே போட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க எடுங்க. எடுத்துக்கலாம். ஓகே. எல்லாத்துலயுமே 48 மந்த் தாங்க. இந்த மாடல் நம்பர் தான் மெயினுங்க. இந்த பேட்டரி என்ன பண்றோமோ அதுதான் அந்த பைக். இந்த மாடல் நம்பர் வச்சே எந்த பைக் போடலாம்னு அப்படி சொல்லிடுவோம். ரெண்டாவது இது ஃபேஸ்ல தான் அந்த பேட்டரி உட்காரும். ஓகே. வேற இந்த பேட்டரி முண்டி அங்க வச்சினா உட்காராதீங்க. செல்ஃப் எடுக்காது வண்டி அடிச்சோம்னாக்க ஆரண பிரச்சனை. அது இது போட்டா தான் வரும். கரெக்ட்டா இருக்கும். அதுல ஒரு பல்சர் அப்பாச்சி அதுக்கெல்லாம் பெரிய வெஹிக்கிளுக்கு இது போடுறதுங்க. இது காம இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 9LP தான் இதுல வருது பாத்தீங்க. இந்த மாடல் தாங்க. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான். இந்த பேட்டரி இது பல்சருக்கு வர்றது அப்பாச்சி பெரிய பெரிய வண்டிக்கு வர்றதுங்க. இதுலயே வந்து ஒரு மாடல் இருக்குங்க. ஓகே இதுல 125 சிசிக்கு மேல இருக்கிற எல்லா பைக்கும் இது வந்து KTM. இது KTM க்கு இது வந்து 250 சிசிக்கு மேல அது தனியா 200 250 அந்த மாதிரி உள்ளதுக்கு இது வரும். இந்த மாடல் பேட்டரி 125 ல இருந்து 200 குள்ள இது 200 க்கு மேல போச்சுனா இந்த மாடல் பேட்டரி வரும். பேட்டரி சைஸ் மாறும். ரெண்டாவது இது பாருங்க. இது ஃபேஸ் அங்க வந்து இது மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இது சேம் தான் மாடல் நம்பர் எல்லாமே. பட் வந்து அங்க 12 னு போட்டுருக்கு. இந்த Z9 அவ்வளவுதான் இந்த மாடல் இதுக்கு வரும். ஓகேனா ஓகே. இப்போ வந்து பிரைஸ் சொல்லிறீங்களா? மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 950 போகுது. 950 போகுது. நம்ம ஏதோ பார்ட் பண்ணி கொடுங்க நான் பண்ணி தரேன். ஓகே ஓகே. 950 போகுது. நம்ம வீடியோ பார்த்தா எல்லாத்துமே என்ன பண்ண முடியுமோ நான் ஓகே 950 950 இப்ப மார்க்கெட் போயிட்டு நான் என்ன பண்ணி தரணும் பண்ணி தரேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேனா அடுத்த பேட்டரி 1300 400 போயிட்டு இருக்குனா ஓகேனா நம்ம மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய் 150 ரூபாய் கம்பல்சனா கண்டிப்பா பண்ணி தரணும். சேனல் சப்ஸ்கிரைபர்க்கு கண்டிப்பா பண்ணி தரணும். அதுக்காக தான் பண்றேன். பட் இது வந்து 1300 க்கு போயிட்டு இருக்கு. 400 1400 450 400 போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எம்ஆர்பி நீங்க எதிர ஆக்ஸ்ல வந்து பாத்தீங்க. எம்ஆர்பி பிரைஸ் என்ன போட்டுருக்கு பாத்தீங்க. ஓகே இருங்க. பால் டாக்ஸன் போட்டுங்களா? இருங்க நான் ஜூம் பண்ண முடியாது. MRP பாத்தீங்கன்னா 1500 வருங்க. 516 போட்டுருக்கோம். 1400 1400 மார்க்கெட் பிரைஸ். இவங்க வந்து 1400 க்கு தான் பண்றீங்க. 300 பண்ணி 300 கூட பண்ணலாம். ஒண்ணு பிரச்சனை பண்றதுங்க. ஓகேனா இந்த இது சொல்லலாம். இதோடது பாருங்க. MRP இதெல்லாம் இதையும் பாத்தீங்க. 2230 ரூபாய் 1950 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் நான் பண்ணி தரேன். 2334 ரூபாய் நான் 1950 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் நான் பண்ணி தரேன். 1950 ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன். நான் 1950 ரூபாய்க்கு பண்ணி தரேன். சூப்பர்னா எல்லாமே 2 இயர்ஸ் வாரண்டி. இதுல அந்த இது வந்து 200 சிசி உள்ள இருக்கு. 200 சிசி உள்ள இதுல அத போட்டுக்கலாம். நான் ஒண்ணு பிரச்சனை. சேம் MRP தான் சேம் பிரைஸ் தான் வரணும். கிட்டத்தட்ட வந்து KTM Duke அது எல்லாத்துக்கும் இதே பிரைஸ் தான். ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் டிஃபரண்ட் வரும்னா அவ்வளவுதான். ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க. ஓகே இதுல எவ்வளவு போட்டுருக்கு? 2990 ரூபாய்னா 2050 ரூபாய் 2000 பிரைஸ் வரைக்கும் பண்ணி தரணும். பிரச்சனை ஓகேனா வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்னா கிளாசிக் மாடல் எல்லாத்துக்கும் புல்லெட் எல்லாம் 350 சிசி எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இது வந்து சூட்டபிள் ஆகும். இதோட MRP வந்து பாத்தீங்கன்னா 2750 ரூபாயா 2400 ரூபாயா நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதோட MRP வந்து 2750 2400 ரூபாயா போட்டு பாருங்க. 2400 ரூபாயா தரேன். சரியான ரேட் பார்க்க சின்னதா இருக்கு. இது எல்லாமே வந்து பேட்டரியோட காஸ்ட் தான் சொல்லிருக்காங்க. பழைய பேட்டரி நாங்க ஒரு அமௌண்ட்க்கு எடுத்துக்கோனா அந்த பேட்டரி நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது என்ன இதே பேட்டரி இருந்தா 150 200 ரூபாய் வந்து எடுத்துக்கோனா. எனக்கு தான் அவங்க வண்டியில வந்து டெப்ரிசியேஷன் ஆகி வர பேட்டரி நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணி இதுல இருந்து அமௌண்ட் மைனஸ் பண்ணி மாத்திக்கலாம். ஃபிட்டிங் சார்ஜ் அதெல்லாம் எதுமே அந்த ஸ்கீம் வந்து நான் வந்து 6 மாசம் தான் காட்டிருக்கேன். இதுலயே 48 இருக்குங்க. இதுலயே 48 மந்த்ஸ் ரீப்ளேஸ் இருக்கு. 24 மந்த் அந்த 24+24 அது இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே இதுதான். ஆனா எபிசியன்சி எல்லாமே லைஃப் வருங்க. இது வந்து இது கொடுத்துருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைக் பேட்டரிஸ் பற்றி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிட்டாரு. இப்போ வந்து கார் பேட்டரிஸ் தானே. கார் பேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800லேருந்து நம்ம ஆல்டோ இந்த மாதிரி சின்ன சின்ன காருக்கு வர்றதுன்னா ரெனால்ட் போயிட்டு இப்போ புதுசு வந்து மாடலுக்கு வர பேட்டரினா 35 AH. இதோட மாடல் நம்பர் இதுதானா? இதோட மாடல் நம்பர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் நம்பர் வருங்க. அதே மாதிரி இந்த மாடல் நம்பர் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 48 மந்த் வாரண்டி வந்துருங்கண்ணா. 48 மந்த் 48 மந்த் வரல 24 மந்த் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரோம் கம்ப்ளீட். அதனால ஆன் சைட் இதெல்லாம் ஆன் ரோட் சர்வீஸ் வாரண்டி எல்லாத்தையும் டோல் ஃப்ரீ நம்பர் வாங்கி பண்ணால் அங்கேயே வந்து பார்த்துக்கோங்க. அங்கேயே வந்து பார்த்துருவோம். இல்லை அது வேண்டாம், நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வாங்கினதான் பண்ணி நீங்கள் என்கிட்ட கூட்டி இன்ஃபார்ம் பண்ணால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். நீங்கள் பார்த்துக்குவீங்க. வாரண்டியை பொறுத்தவரை கவலைப்பட சொல்லுங்கள். பொருள் நான் கொடுத்துருக்கேன், ஃபெயிலியர்னா நான் கேரண்டி. கம்பெனிக்கு நீங்கள் போக வேண்டாம். சர்வீஸ்லையும் சரி அந்த பொருள் நீங்கள் கொண்டு வந்து என்ன கொடுத்தாலும் அடுத்த ஸ்பாட்லேயே பூசி கொடுத்துருவோம். எங்கே பொருள் வாங்கினாலும் அந்த கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனிகிட்ட போய் கிளைம் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஈஸியெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நீங்கள் இங்கே வாங்கினா இவர்கிட்டே வந்து முடிச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆஃபீஸுக்கு நீங்கள் கொண்டு வாங்க, இல்லைன்னா இருக்கிற இடத்துலேருந்து கால் பண்ணுங்கள். நான் வந்து நீங்களே வந்து பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நல்ல கன்வீனியன்ட்டாக இருக்கீங்க. நான் இதோட ப்ரைஸ் மட்டும் சொல்லி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4890 ரூபா. ஓகேண்ணா, மார்க்கெட் ப்ரைஸ் 4500க்கு பண்ணி தரேன். 4500க்கு பண்ணி கம்பல்சரி. இந்த மாடல் கேட்டாங்கன்னா ப்ரைஸ் இதில் எதுவும் மாற்றம் எதுவும் இல்லை. பழைய பேட்டரி வந்து அதே எக்ஸைட் பேட்டரி தான் 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கணும். அமரான் இருந்தால் 800 ரூபாய்க்கு எடுத்துக்கணும். ஓகே ஓகே. அடுத்த ரேஞ்சானா இது வந்து அடுத்த ரேஞ்சுனா இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஷிஃப்ட் டூரு ஷிஃப்ட் இந்த மாதிரி டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி நிறையா மாடல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 35 AHண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 110 AH காருக்கே இருக்குண்ணா. ஆடி காரு மாடி காரு எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்குண்ணா. அதெல்லாம் 110 AH வரும்னா மேக்ஸிமம் வந்து 15000 14000 பேட்டரி வரும்னா. ஒரு 10 லட்ச ரூபா கார்ல இருந்து 50 லட்சம் கோடி கணக்கில் கார் இருக்குன்னா அதெல்லாம் போடலாம். அதுக்குள்ள போடலாம் அந்த மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷிஃப்ட் டீசல் டிசைர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 365 65 AH 40 AH 35 AH 48 AH 72 AH 100 AH மாடல் நம்பர் எங்களுக்கு மஸ்ட் வேணும்னா அந்த கார்டு என்ன ஃபியூல் வந்து பெட்ரோலா டீசலா வேணும் இது முக்கியம். அது சொன்னீங்கன்னா நீங்க என்ன லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட் இருக்கு நான் பாஸ் சொல்லிடுவோம். என்ன பிரைஸ் ஏதுங்கிறது சொல்லிடுவோம். பழைய பேட்டரி என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான என்ன ரேட்டுங்கிறது சொல்லிடுவோம். ஓகே, எல்லாத்துக்குமே 48 மந்த்னா வாரண்டிலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட் எல்லாம் பிரைஸ் மட்டும் இதில் வந்து 55 மந்த்னா இதில் 55 மந்த்னாக்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எம்ஆர்பிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5600 வருங்கண்ணா. 5800 வருங்கண்ணா. பார்த்ததுலயே இது அதிக வாரண்டி இருக்கு. அதான் ஒவ்வொரு பேட்டரிக்கும் மாறும். நான் அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா உங்க பேட்டரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வெஹிக்கிள் என்ன பேட்டரின்னு சொல்லுங்க. அதுக்கு இந்த வாரண்டி கேரண்டி நான் டீடைல்ஸ் சொல்றேன். இந்த மத்ததெல்லாம் 48 இதுல 55 மந்த் வாரண்டி. அடுத்து இங்க பாருங்க இதெல்லாம் கீழ உள்ளது பாருங்க 36 மந்த் இருக்கு. ஓ, வெஹிக்கிளுக்கு பொறுத்த மாதிரி பெட்ரோலுங்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் ரூல் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். பிரைஸ் வருங்க. இதோட பிரைஸ் மட்டும் 7900 ரூபா வருதுன்னா 7900 ரூபா எம்ஆர்பி வருதுன்னா அதுல வந்து 7500 ரூபா 7400 ரூபாய் பண்ணுங்க. 7500 இன்னும் பார்த்து நீங்க பண்ணுங்க. என்ன அன்னைக்கு என்ன மார்க்கெட் டிஃபரன்ஸ் இருக்கோ பிரைஸ் அதுக்கு நாங்க பண்ணி தருவோம். கார்ல இருந்து அடுத்து பொலிரோ பிக்கப் மினி டோர் 408 அந்த மாதிரி அதுக்கு உள்ளதுக்கு தான் இது வருங்க. அதுக்கெல்லாம் இது இந்த பேட்டரி மாடல் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல 36 மந்த் வந்து 18 மாசம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டிங்க. 36 மந்த் 18 மாசத்துல என்ன கம்ப்ளைன்ட் ஆனாலும் பண்ணிக்கலாம். அது ரீசனபிளா இருக்கு. நம்ம எதுமே பண்ணல போல கிக்கர் அடிக்கல வோல்டேஜ் இல்ல சார்ஜிங் பேக்கப் மறுபடியும் ரிட்டர்ன் சார்ஜ் வரல. மேக்ஸிமம் டைனமோல கூட பிரச்சனை இருக்கலாம். வெஹிக்கிள்ல கூட அதெல்லாம் நீங்க செக் பிரச்சனை கூட பேட்டரிக்கு வரணும். எடுத்தோனே பேட்டரி போயிடுச்சு நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவோம். சரி சரி டைனமோ மாதிரி சொல்லுங்க பண்ணிக்கலாம். அப்படி நம்ம 10000 மீட்டர் இருக்கு அதுக்கு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இது முன்னாடி சொன்ன எல்லா செக்மென்ட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஆயிடுச்சுனா ஓகேனா. இதுக்கு மேல 200 150 180 எல்லாமே இருக்கு. லாரிங் போறது கூட ஜென்செட் போறது எல்லாமே இருக்குனா. அதெல்லாம் பிரைஸ் மட்டும் 9300 வருதுனா 8800 பண்ணி கொடுத்துட்டு 8800 பண்ணி கொடுத்து அந்த அந்த ரேஞ்சில பண்ணி கொடுத்துட்டு. ஓகே, 9400 ரூபாய் போட்டுட்டாங்க. பட் இவங்க வந்து 8800 பண்ணி அது பண்ண நம்ம பாத்துட்டு கூப்பிட்டா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் இது வந்து எப்படினா மார்க்கெட் வந்து பிரைஸ் மாறிட்டே இருக்கு. நம்ம ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட்டா ரன் ஆயிட்டே இருக்கு பிரைஸ். ஆமா, இப்போ வந்து நான் வந்து 2021 ஏப்ரல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரேட் இந்த ரேட் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் டைட்ல வந்து இந்த பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க அடுத்த வருஷம் பார்த்துட்டே கால் பண்ணலாம். நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. அன்னைக்கு என்ன பிரைஸ் குறைச்சிருந்தாலும் நம்ம குறைச்சிரலாம். மேபி வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணதெல்லாம் மெட்டீரியல் என்னங்க கரெக்ட்டா ப்ராப்பரா அதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து வெஹிக்கிள் பேட்டரிஸ்லாம் பார்த்தோம். வந்து ஹோமுக்கு கமர்ஷியல் ஆபீஸ்க்கு ஆபீஸ் இண்டஸ்ட்ரியல் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இன்வெர்ட்டர் யுபிஎஸ்னா பட் நம்ம வந்து என்னன்னாக்க இப்போ டொமஸ்டிக் லெவல்ல பாப்போம். அடுத்து வந்து கமர்ஷியல் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது एक्चुअली வந்து டொமஸ்டிக் லெவல்ல இன்வெர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சிம்பிளா பேசிக் மாடல் போடும்போது 875 மாடல் இதான் கெபாசிட்டினா ஓகேனா இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 80% இல்லனா 70% லோட் அவுட்புட் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது 600 வாட்ஸ்ங்க 600 வாட்ஸ் அப்படிம்போது ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபேன் 3 லைட் அந்த மாதிரி போட்டு 3 லைட் போட்டுக்கலாம். இதுல போட்டு வந்து பாத்தீங்கன்னா இது விலோ வந்து பாத்தீங்கன்னா 40 Ah வரைக்கும் ஹையஸ்ட் 200 Ah வரைக்கும் ஒரு பேட்டரி சிங்கிள் பேட்டரி இதுல போடலாம். சரி சரி அதனால இந்த இஷ்யூல எது பிரச்சனை இல்ல சார்ஜ் ஆகும் பேட்டரி பேக் Ah குள்ள இருக்கு ரெண்டு பேட்டரி நம்ம 100 Ah போட்டு அத வந்து சிம்பிளா ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு போறோம் அப்படினாக்க பேட்டரி வாரண்டி டிஃபரண்ட் இதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இன்வெர்ட்டருக்கு வந்து 2 years வாரண்டினா 2 years வாரண்டி 2 years ஆன் சைட் வாரண்டினா என்ன ப்ராப்ளம் எதுவும் நம்ம கால் லைன் பண்ணாலும் சரி நம்மட்ட கூப்பிட்டு சொன்னாலும் சரி நம்ம வந்து கம்பெனி கிட்ட நம்ம தான் இதுக்கு எல்லாம் பொறுப்பு. நம்ம கொடுக்குற பொருளுக்கு யாரையும் நீங்க தேடி போனா எப்ப கூப்பிட்டாலும் 24 hours நாங்க வந்து பார்த்து கொடுப்போம். இன்வெர்ட்டர் பொறுத்தவரை ஸ்பாட்லயே உங்களுக்கு வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கையில எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். ஓகேனா இப்போ வந்து இத காட்டலாமா? பாத்துக்கலாம் நான் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே ஓகே இது வந்து பாத்தீனா அதோட பாக்ஸ்ல இன்வெர்ட்டரோட வாரண்டி கார்டு இருக்கும். இதுல வந்து இன்வெர்ட்டரோட சீரியல் நம்பர் இருக்கும். என்ன கெபாசிட்டிங்கிறது நம்ம டிக் பண்ணி இதுல சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துறோம். என்ன டேட்ல என்ன ப்ராப்ளம்ங்கறத நீங்க இந்த வாரண்டி கார்டு வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு பில் பண்ணி கொடுத்துறோம். இதுல வந்து பாத்தீனா இது யுபிஎஸ் ஓட ஃப்ரண்ட் ஃபேஸ் இதான் ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. நமக்கு இது ஆன் ஆஃப் பட்டனுங்க இன்வெர்ட்டர் ஆன் ஆஃப் பட்டன் பேட்டரி கேபிள் இது பவர் கேபிள் இதுல இருக்கு பின்னாடி இருக்குனா. ரெண்டாவது வந்து பாத்தீனா இப்போ பவர் நமக்கு இதுல எல்லாமே மானிட்டர் ஆகும். மெயின்ஸ் ஆன் கரண்ட் இருக்கு யுபிஎஸ் ஆன் பேட்டரி லோ ஓவர் லோட் சர்க்யூட் ட்ரிப் ஏதோ இன் கேஸ் நீங்க சர்க்யூட் ஓவர் கரண்ட் கொடுத்தீனா அது எல்லாமே இதுவே மானிட்டர் பண்ணி பேட்டரி லோ ஆமா அலாரம் வந்து உங்களுக்கு ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். பஸ்ஸர் சவுண்ட் வருங்க என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பஸ்ஸர் சவுண்ட் வந்துடும். அதான் இப்போ 800 கெபாசிட்டி அதிகம் கொடுத்தாலும் அதுக்கு மேலே லோடு கொடுத்தாலும் ஓவர் லோடு காட்டிடும். பேட்டரி லோ பேட்டரி ஆனால் லோ பேட்டரி ஓவர் லோடு காட்டிடும். பேட்டரி சார்ஜ் இண்டிகேஷன் எல்லாமே வந்துடும். ஓகேண்ணா இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ப்ரைஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 4900 வரும்ண்ணா. 4900 வருது. ஓகே இதுலேருந்து உங்ககிட்ட என்ன இது வரையும் இருக்குது? இதுலேருந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலோ உங்களுக்கு நார்மல் இன்வெர்டர் மாடலில் சொன்னாக்க 6 kV வரை இருக்குண்ணா. 6 kV வரை இருக்குது. 6 kV ஹை எண்டுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாக்ஸ் அதெல்லாம் கீழே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து நார்மல் இதுவும் அதே சேம் தான் ஹை எண்டு சொல்றோம். இது வந்து 2.5 kV னா ரெண்டு பேட்டரி உள்ளது. இதுக்கு அடுத்து அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக் மாடல். இதுல பேசிக் மாடல் இதுதான் ஆரம்பிக்குதுங்க. அது இன்னொன்னு இருக்கு இதோட இதே மாடல் இதுலயே இருக்குங்க. இல்ல அத சுத்தி சுத்தி இருக்கிற எல்லா இன்வெர்ட்டருமே ஒவ்வொரு kV ஒவ்வொரு kV கெபாசிட்டினா எதுனா எதை வச்சு கெபாசிட்டி மாதிரினா நம்பர் ஆஃப் லோட் லைட் ஃபேன் வீட்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு இந்த மாதிரி பர்பஸ் தான் பர்டிகல். 3 லைட் 3 ஃபேன் சொல்றாருன்னா அதுக்கு அடுத்து ஒரு ஆபீஸ் ஒரு 5 ஃபேன் 5 லைட் போடணும் அப்படினாக்க அடுத்த கெபாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1075 அடுத்து வந்து 275 இந்த மாதிரி மாடல் இருக்குனா 1 kV 1.2 kV 1.5 kV 1.8 kV இண்டஸ்ட்ரியல் சரி வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்குனா A to Z ஆன்லைன் யுபிஎஸ்ல இருந்து ஆஃப்லைன் யுபிஎஸ் எல்லாமே இருக்குனா சோலார் எல்லாமே நீ A to Z எது சொன்னாலும் அதெல்லாம் காட்டنا ஒவ்வொருனா 2 மணி நேரம் 2 நாள் எடுக்கலாம். நீங்க 2 நாள் எடுக்கலாம் வரலாம். நீங்க வந்து ரூம் போட்டு தங்கிட்டு எடுத்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஓகே. அதனால 4900 வருது. இதுல இருந்து கம்மியா இருக்கா? இது வந்து ஆக்சுவல் பிரைஸ் வந்து MRP வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாயா நான் பண்ணி கொடுக்கிறது. இது நான் மார்க்கெட் மாற்றது பிட்டிங் கூட இப்ப பண்ணிட்டேன். மார்க்கெட்ல 5100 ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன். 5200 ரூபாய் 5200 ரூபாய் பண்ணிட்டு 4900 நான் பண்ணி தரேன். நம்மளோட வீட்டுக்கு இன்னும் 100 ரூபாய் நான் கம்மி பண்ணி தரேன். ஓ நம்ம இதுல என்ன பிரைஸ் இன்னும் ஒன்று சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் வாங்குறீங்க போகிறீங்கன்னா ஏதோ ஒரு கடையில் நீங்கள் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து என்ட்டு நீங்கள் காட்டுங்க. அந்த ப்ரைஸ்லேருந்து என் வீடியோ பார்த்து நான் நீங்கள் சொன்னீங்க என்ன பண்ணி தரணும். என்ன சொல்ல வர்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வீடியோ போட்டால் இங்கே வர சொல்லலை 4 இடத்துல போய் விசாரிங்க கொட்டேஷன் வாங்குங்க அதோட ப்ரைஸ் லிஸ்ட் பாருங்க கொண்டு வாங்க எல்லாம் அதே மாடலில் நான் என்ன பண்ணி தரணும் நான் பண்ணி தரேன். அதோட இன்னும் பண்ணி தரேன் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் ஃபஸ்ட் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். விசாரிச்சுட்டு வாங்க எங்கே வேணால் என்கொயரி பண்ணி கொட்டேஷன் கொண்டு வாங்க என்கிட்ட அந்த ப்ரைஸுக்கு நான் டிமாண்ட் போட்டு நான் பண்ணி தரேன். ஓகே இப்போ வந்து அடுத்தடுத்து போனா அப்படியே போயிட்டே இருக்கலாம். நிறைய ஒரு பிரைஸ் மார்ஜின்ஸ் மட்டும் சொல்லிருங்க. அத வந்து பாத்தீனா இப்போ நான் இப்போ இத போட் நீங்க ஒரு 15100 ஒரு பேக்கேஜ்ல 15000 போடலாம். நான் என்ன பண்ணணும் பண்ணி தரேன். 14க்கு 14.5க்கு நான் பண்ணி தரேன். மார்க்கெட் பிரைஸ்ல அத பண்ணி தர முடியும். என்னால பண்ண முடியும். யுபிஎஸ் பிளஸ் பேட்டரி ஒரு காம்போ. இப்போ இதுல வந்து 3 லைட் 3 ஃபேன் நீங்க இன்வெர்ட்டர் மட்டும் வாங்குனா 4900 வரும். பேட்டரி ரெண்டு பேட்டரி ஒரு பேட்டரி இதுக்கு ஒரு பேட்டரி அதான் ஃபிலோ 100 Ah மேக்ஸிமம் 200 ஒரு பேட்டரி இது ஒரு பேட்டரியோட வரப்ப 100 Ah போடும்போது 15100 மார்க்கெட் பிரைஸ் வருதுன்னா நம்ம அதுல என்னங்கறத பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அடுத்த அடுத்த கேட்டகரி இன்வெர்ட்டர் அது அது வந்து இதுல ஆரம்பிக்கிறது பூராமே இப்ப நம்ம சொல்றது பூரா சிங்கிள் பேட்டரி டபுள் பேட்டரி கீழ இருக்கு டபுள் பேட்டரி பூரா கீழ இருக்கு. ஓகே அதையும் சொல்லிருங்க. இது டபுள் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹையரா கண்ட ஒரு 1 HP மோட்டார் ஓட்டலாம். AC ஓட்டன AC கூட ஆன் பண்ணலாம். ஓட்டன் AC 1 HP மோட்டார் ஆன் ஆகும் இதுல. ஓகே அதாவது வந்து ஆன் ஆகும் தான் சொல்றேன். working ஆகும் ஃபங்க்ஷன் ஆகும். லாங் டைம் நான் பேக்கப் பண்ணி 8 மணி நேரம் 10 மணி நேரம்னா கிடைக்காதுங்க. ஒரு 1/2 hour 1 hour இருக்காங்க. ஏன்னா பேட்டரி ஏஜ் நம்ம போறத பொறுத்து அந்த பேக்கப் டைம் வந்து கன்சல் பண்றதுக்கு இப்போ நீங்க 2.5 kV போறீங்கன்னா இதுல இருந்து அவன் கம்பெனி ஒரு இது டிசைன் கொடுத்துருப்பாங்க 70% லோட் எடுக்கணும். 70% லோட் எடுக்கும்போது நீ 1700 வாட்ஸ் எடுப்பீங்க. 1700 வாட்ஸ் அப்படிங்கும்போது 1 HP மோட்டர் எவ்வளவு 750 வாட்ஸ்ங்க. 750 வாட்ஸ் இந்த மோட்டர் இந்த யூபிஎஸ் தாங்கும். ஆனா இது தாங்க அது போஞ்சிரும். ஓ புரிஞ்சது. அப்ப என்னன்னாக்க அந்த இண்டக்ஷன் லோட் வந்து வேரியேஷன் ஆகும் மோட்டர் ஓடும்போது. இதுல வந்து அந்த வேரியேஷன் கொடுத்தனா உடனே டம்மாய் போஞ்சிரும். ஆனா இது அது மேல ஆகாது. டிசைன் ஜம்போ மாடல் இதுலயே போட்டுருக்கோம் பாருங்க. ஜெனரேட்டர் மாடல் தான் போட்டுருக்காங்க. இதுல ஜெனரேட்டர் மாடல் தான் போட்டுருக்கு. இதுல டிஸ்ப்ளே வந்துரும். எவ்வளவு வோல்டேஜ் போகுது. ஓகே இதுல இருக்கிறத விட அட்வான்ஸ் காஸ்ட் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் நல்லா எல்லாமே வந்து 2 பேட்டரி ரெண்டு இதுக்கு இதனால சும்மா 3 பெட்ரூம் 2 பெட்ரூம் கட்டிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு போறது ஒரு 10 சிஸ்டம் 5 சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போற ஒரு ஆபீஸ் வச்சு மெயின்டெய்ன் பண்றவங்க கரெக்ட்டா போட்டுக்கலாம். ஓகே நான் இதோட பிரைஸ் எவ்வளவு? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பில இருந்து உங்களுக்கு 14500 ரூபாய் வரணும். மார்க்கெட் 15 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் பண்ணி தரேன் 14000 ரூபாய் பண்ணிக்கலாம். பேட்டரியோட வரும்போது பேட்டரி தனியா வரும்னா நம்ம சொல்றது பூராமே இன்வெர்ட்டர்னா பேட்டரி தனியா வரும். இன்வெர்ட்டரோட காஸ்ட் மட்டும் தான் நான் சொல்றேன். இது 4900 ரூபாய்ங்கிறது இன்வெர்ட்டர் காஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரோட காஸ்ட் வந்து 14500 ரூபாய். பேட்டரியோட வரும்போது இது ஆவரேஜா கணக்கு பண்ணும்போது 45 வரும். நான் 45 ல இருந்து 42 குள்ள வரும். நான் 40 ஏ பண்ணி தரேன். 40 ஏ பண்ணிக்கலாம். ஒண்ணு பிரச்சனை இல்ல, பண்ணி தரலாம். எப்படி வரை வந்து நம்ம யுபிஎஸ் பாத்துட்டு இருந்தோம். யுபிஎஸ்க்கு தேவையான பேட்டரிஸ் அதுக்கு வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைடல் வந்து பேட்டரினா இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப்லர் பேட்டரி, டால் டியூப்லர் பேட்டரி. டியூப்லர் பேட்டரிங்கிறது நார்மலா பெட் டைப் வந்து மினிமம் வரும். இது டால் டியூப்லர் ரெண்டு ஒண்ணு தான். இல்ல எக்ஸைடு பாத்தீங்க இன்வா டியூப்லர் IT500 இந்த மாடல் பேட்டரி. IT500 இது மாடலுங்க 150Ah பேட்டரி. இதுல வந்து 66 மாசம் டோட்டல் வாரண்டி வந்துருங்க. டோட்டல் 66 மாசம். அந்த 66 மாசத்துல 48 மந்த் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. 48 4 இயர்ஸ்ல என்ன கம்பெனில வந்தாலும் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணா ஃபிசிக்கல் டேமேஜ் நம்ம டிஸ்ல வாட்டர் ஊத்தாம விட்டது வேற ஏதாவது தூக்கி போட்டு ஏதோ உடைச்சி கிடிச்சு போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுனா ஆகாதுங்க. பேக்கப் இல்ல கிராவிட்டி ஏர்ல லோ பேட்டரி காட்டுது மாட்டنا எடுக்கணும். அந்த மாதிரி உள்ளது இதே மாதிரி 48 மந்த்க்குள்ள என்ன பிரச்சனை ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிங்களா. பட் 66 மந்த் வரையும் வாரண்டி. 18 மாசம் வந்து ப்ரோட்டோன் டேஸ் உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட் இருக்கு அன்னைக்கு ஒரு 2100 ரூபாய் 3000 ரூபாய் அந்த பேட்டரி என்ன மார்க்கெட் போகுதோ இந்த மாதிரி எடுத்துட்டு மாத்தி கொடுத்துருவோம். இது வந்து குவாலிட்டியில எஃபிஷியன்சில நம்பர் 1 ஃபர்ஸ்ட் IT500 பேட்டரி வாங்க. இது ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 19000 ரூபாய் வருங்க. இதுல வந்து எம்ஆர்பி போட்டுருக்கீங்க 17500 ரூபாயில 17000 ரூபாய் மார்க்கெட் போயிட்டு இருக்கு ஒரு பேட்டரி. பட் நீங்க வந்து 17000 ரூபாய் பண்ணி தரேன். 17000 ரூபாய்க்கே பண்ணி தரீங்க. சூப்பர். ஓகே நான் 19000 ரூபாய் 17000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து அட்வான்ஸா ஏதாவது இதுக்கு இதுதான் வந்து அட்வான்ஸிங். இது கீழ தான் எல்லாமே. ஓ இதுதான் இதான் வந்து தலை. இதான் தலை எல்லாத்துமே இங்க நல்லா நின்னு வேலை செய்யுங்கிறது இதுதான் கரெக்டா இருக்கு. இன்வெர்ட்டர் பேட்டரிக்கு லைஃபுக்கு 10 வருஷம் 9 வருஷம் குறையாதுங்க. அது வரைக்கும் பார்த்த இன்வெர்ட்டர் பேட்டரி எல்லாமே வந்து வாங்கிட்டு எல்லாம் பண்ணுவோம். வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க ஒரு இடத்துல வைக்க முடியல ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு திடீர்னு வந்து கையை வச்சா சாக்கு அடிச்சுன்னு கரண்ட் ஐயோ உயிர் போயிடும் அப்படின்னு பயப்படாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்க இது வந்து மூவபிள் தாங்க. ஜஸ்ட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி உள்ள வச்சுட்டு மேலே வந்து இன்வெர்ட்டர் பாக்ஸ் வச்சுருங்க. கீழ வந்து 6 வீல் வந்துருங்க 5 வீல் வந்துருங்க பாருங்க. இந்த மாதிரி வீல் வந்துரும். கீழ இந்த வீல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இழுத்துக்கலாம் போய்க்கலாம். கீழ பிளாட்ஃபார்ம் வச்சு அதே டிஸ்டில் வாட்டர் வந்து இந்த சைடு திருப்பி வச்சு பேக் பண்ணி நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு இது ஒரு ஆக்சஸா இருக்கும். இதோட இது வந்து பேக் பேஜிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து வருங்க. இதுல வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதுல வந்து நீங்க சின்ன பேட்டரி வச்சுக்கலாம் பெரிய பேட்டரி வச்சுக்கலாம். சின்ன பேட்டரிக்கு வேணாலும் தனியா இருக்கு. பெரிய பேட்டரி ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேட்டரிக்குள்ளது மார்க்கெட்ல கொடுக்குற பிரைஸ் வந்து நாங்க 1400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன பேட்டரி வந்து 1200 ரூபாய்க்கு வருங்க. நீங்க எப்போ இது பண்ணி கூப்பிட்டாலும் இது வந்து ஆக்சுவல் சேஃப்டி பர்பஸுக்காக கொடுக்குறோம். அவங்க கிட்ட பேட்டரி இருக்கு இருக்குன்னா நாங்க பண்ணி தருவோம். பாக்ஸ் எது வேணாலும் தனியா வாங்கிக்கலாம். நாங்க காம்போவா செட்டாலும் கொடுக்க மாட்டோம். பேட்டரி மட்டும் வேணாலும் பேட்டரி வாங்கிக்கலாம். யுபிஎஸ் வேணா யுபிஎஸ் வாங்கிக்கலாம். இல்ல வேற ஏதாவது யுபிஎஸ் உங்க வீட்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது பிரச்சனை நீங்க கூப்டா நாங்க வந்து ரெட்டிபேர் பண்ணி எடுப்போம். உள்ள வந்து 2 பேட்டரி வச்சுக்கலாம். மேலே உள்ள ஒரு பேட்டரி தான். இது ஒரு பேட்டரிக்கு உள்ளது டபுள் பேட்டரிக்கு தனியா இருக்கு. 2 பேட்டரி வைக்கிறதுக்கு அதுக்கு தனியா இருக்கு. சிங்கிள் பேட்டரி அதுக்கு தனியா இருக்கு. அதுக்கு தனியா பாக்ஸ் இருக்குனா மல்டிபிளா இருக்கு. ஓகே நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். இந்த EMI எல்லாம் பண்ணிக்கலாம்னா எல்லாமே இருக்கு. பஜாஜ் கார்டு பண்ணிக்கலாம். அதே வந்து கிரெடிட் கார்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ஒண்ணு கஸ்டமர் பிளேஸ்ல அங்கேயே நீங்க எதுக்கும் ஆபீஸ்ல வந்து கிளாரி எங்க வீட்ல வச்சிட்டு எது கூட்டாலுமே EMIனா எப்படினா அதாவது வந்து பஜாஜ் கார்டு நீங்க போறீங்கன்னா ஒரு 20000 25000 அப்படி இருக்குனாக்க நீங்க கார்டுல என்ன எலிஜிபிள் இருக்குன்னு பாப்போம். எலிஜிபிள் பாட்டு எவ்வளவு உங்களுக்கு 6 மந்த்ல என்ன பண்ண முடியுமோ ஒரு 2000 2500 போட்டுக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் பீஸ் எல்லாத்துக்கும் ப்ராசஸ் பீஸ் வரும். வராம இருக்காது பண்ணி தாங்க ப்ராசஸ் பீஸ். அதுவும் நீங்க பண்றீங்க. அதுவும் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கார்டு இருக்கு எல்லாமே நம்மட்ட இருக்கு பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் செகண்ட் கீழ கேக்குறவங்களுக்கு இத கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க கிராவிட்டி வைஸ்ல லெட் வைஸ்ல லைஃப் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா பிரைஸ் அதிகமா. அடுத்து இது வந்து அதே மாதிரி வாரண்டி உங்களுக்கு வந்து 60 மந்த் வந்து டோட்டலா காமனா மென்ஷன் பண்ணிருக்கு. இதுல வருங்க 36 மந்த் ரீப்ளேஸ்மென்ட் 3 வருஷம் 3 வருஷம் அதே சேம் கண்டிஷன் தான். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணிக்கலாம்னா பேரன்ஸ் வந்து இது 150Ah வருதுங்க. 150Ah இது சேம். இது அதுல வந்து 95% எஃபிஷியன்சி மீன்ஸ்னா 150Ah என்னன்னா அதோட எஃபிஷியன்சி கரெக்ட்டா கிடைக்கணும். அதுக்கு மேல தான் இதுவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 90 தான் கிடைக்கும் எஃபிஷியன்சி. 150 போடினா 140 130 தான் கிடைக்கும். அப்போ கீழ இருக்க கிடைக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வர்க் தாங்க. வர்க் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14800 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரணும். பேட்டரி 14800 ரூபாய் வரணும். எம்ஆர்பி 17 லட்சம் 16 லட்சம் வருதுன்னா 14700 ரூபாய் 700 ரூபாய் பண்ணிக்கலாம். ஃபைனல் பண்ணி என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். 14000 கூட பண்ணி தரலாம். ஓகே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாரும் பார்த்து யாரு எங்க இருந்து கூப்டாலும் என்ன பண்ணணும் என்னால பண்ணி தரணும். இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல நீங்க வேற எங்க வேணாலும் வாங்க நாங்க கைடல் பண்ணி தரோம். என்ன வாங்கணும் என்ன நீங்க உங்க யுபிஎஸ் பேட்டரி சூஸ் பண்ணணும் அது நாங்க சொல்றோம். நீங்க எங்கள்ட்ட தான் வாங்கணும்ங்கறது. சின்ன பேட்டரியில இருந்து பெரிய பேட்டரி யுபிஎஸ் எது எடுத்தாலும் நம்ம சேனலுக்கு நம்மட்ட இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணா போகுது. இது மாதிரி பாத்தங்க கூப்டங்க அப்படி சொன்னா நான் பண்ணி தரேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்க 150 தான் பாத்துறோம் 150Ah. இதுல 100Ah இருக்குன்னா bed type தான் tubular battery இது tall tubular battery வந்து bed type தனியா இருக்குنا அது வேணாலும் பாரு அங்க இருக்கு அதுல வேணாலும் பாத்துக்கலாம் இதுல இந்த ஒரு பிராண்ட் மட்டுமே காட்றாங்கன்னு நினைக்க வேணாம் இந்த பிராண்ட் மட்டும் இல்ல உங்ககிட்ட நீங்க கேக்குற பிராண்ட் கூட வீடியோ ஃபுல்லா இருக்கு நீங்க எடுத்துக்க சொல்லுங்க என்ன வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க இங்க இருக்கு நம்ம ஒவ்வொண்ணா எடுத்தோம்னா நான் எடுத்துட்டே இருக்கேன் என்ன பிராண்ட் வேணாலும் கேக்க சொல்லுங்க இப்போதைக்கு வந்து நம்ம பேட்டரிஸ் யுபிஎஸ் இன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் நம்மளும் வீடியோவோட எண்டிங் பண்ணிட்டோம் இவங்களோட அட்ரஸ் லொகேஷன் ஃபோன் நம்பர் எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொகேஷன் வேணாலும் பின் பண்ணிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ் பாய் 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 சொல்லுங்கள்